ஹாய் திஸ் இஸ் லட்டீஷியா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸ்கொயர் ரூட்டோட கண்டினியூஷன் லாஸ்ட் வீடியோ ஸ்கொயர் ரூட் எப்படி பண்ணணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அதோட பேசிக் கான்செப்ட் அதோட ஷார்ட்கட் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டோம் இப்போவும் அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஒரு வேலை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா பார்க்கலன்னா ஒன்ஸை பார்த்துட்டு இதை பாருங்க ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இது என்ன கொடுத்துக்காங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க்கை ரீப்ளேஸ் பண்ணணும் இது வந்து ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான் ஆனால் ஸ்கொயர் ரூட் இருக்கு நம்ம சிம்பிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆனால் ஸ்கொயர் ரூட் வச்சு நம்ம பார்த்ததில்லை இது ஸ்கொயர் ரூட் இருக்குது அவ்வளோதான் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன தான் பண்ணணும் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் அப்படி பண்ணாவே என்ன ஆகிடும் ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகிடும் இப்போ என்ன பண்ணணும் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் எடுத்துட்டோம்னா தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் பை இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஆயிடும் கேர்லெஸ்ஸாக இதை டூன்னு அப்படியே போடுறக்கூடாது ஸ்கொயர் பண்ணுறப்போ ஃபோர் ஆகிடும் ஓகே இன்னும் சிம்பிள் தானே இனி என்ன பண்ணிட்டால் போதும் இந்த கொஷின் மார்க்கை அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் பை ஃபோர் ஓகே ஜஸ்ட் நார்மல் டிவிஷன் தான் ஆனால் என்ன டெசிமலருக்கு டிவைட் பண்ணிடலாம் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஒன் நம்ம எக்ஸோ நம்ம கொஷின் மார்க்கோட வேல்யூ வேணும்னா எயிட் பாயிண்ட் ஒன் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் ஸ்கொயர் ரூட் இருக்குன்ட்டு ரொம்ப போட்டு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட் அது எப்படி ரிமூவ் பண்ணிடலாம்னு யோசிச்சிட்டிங்கன்னா சிம்பிள் தான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்கொயர் ரூட் இருக்குது ஓகே இந்த கொஷினில் இப்போ நமக்கு ரெண்டு ஸ்கொயர் ரூட் இருக்குது அப்போ இதை என்ன பண்ண போகிறோம் இதுக்கு வந்து உள்ள எதுவுமே எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேலூ இல்லை கொஷின் மார்க் இங்கே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபஸ்ட் இதோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம்மா எயிட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நைன் ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் டெசிமல்க்கு அப்புறம் ஈவென்ட் டிஜிட்ஸில் இருக்கணும் இங்கே ஓகே ஈவென்ட் டிஜிட்ஸில் தான் இங்கே இருக்குது இது நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் இது கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஒன் நம்பர் பார்க்கணும் லாஸ்ட் ஒரு நம்பர் பார்க்குறப்ப என்ன இருக்குது நைன் என்டிங் வித் நைன் என்ன த்ரீ த்ரீ சார் நைன் அண்ட் சாரி த்ரீ த்ரீ ஜார் நைன் அண்ட் செவன் த்ரீ செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் இப்போ எய்தர் த்ரீ இல்லைன்னா செவனில் தான் முடியுது ஓகே டூ டூ ஆர் ஸ்பிலிட் பண்ணிட்டோம்னா எயிட்டி சிக்ஸ் இருக்குது எயிட்டி சிக்ஸ்னால் என்ன வரும் நைன் நைன் சார் எயிட்டி ஒன் அப்போ நைன் போட்டுக்கணும் ஓகே எய்தர் நைன்டி த்ரீ ஆர் நைன்டி செவன் தான் நம்மளோட ஆன்சர் இந்த நைனை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன பண்ணுவோம் நைன் இன்டூ நைன் ப்ளஸ் ஒன் விச் இஸ் நைன்ட்டி நம்மக்கிட்ட என்ன இருக்குது எயிட்டு சிக்ஸ் இருக்குது விச் இஸ் லெஸ் தென் நைன்ட்டி அப்போது லெஸ் தென் நான் இருக்கிறனால ரெண்டில் இருக்கக்கூடிய குட்டி நம்பர் எடுத்துக்கணும் நைன்ட்டி த்ரீ நமக்கு பாயிண்ட் இருக்குது இதோட ஆன்சர் நைன் பாயிண்ட் த்ரீ சிம்பிள் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக பண்ணிடலான்னு தோணுதோ அந்த மெத்தடில் பண்ணுங்கள் இது நம்ம இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணுவோம் எயிட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நைன் லாஸ்ட்லேருந்து டூ டூவாக ஸ்பிளிட் பண்ணிடுவோம் எயிட்டி சிக்ஸ் நைன் நைன் சார் எயிட்டி ஒன் பேலன்ஸ் ஃபைவ் இந்த டூவால் மல்டிப்ளை பண்ணிணா எயிட்டீன் வந்துருது நமக்கு தான் ஆன்சர் தெரிஞ்சுட்டே இப்போ த்ரீ த்ரீ பண்ணிட்டோன்னா நைன் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் இந்த ஃபோர் நைன் கீழே எடுத்துட்டு வரும் த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபார்ட்டி நைன் இப்போ நைன் பாயிண்ட் த்ரீ தான் நம்மளோட ஆன்சர் உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சு நான் இது பண்ணிக்கணும் ஷார்ட் கட் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஷார்ட் கட் பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே இப்போ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் கொஷின் மார்க் ஸ்கொயர் எஸ் ஈக்குவல் டுவெல் பாயிண்ட் த்ரீ இருக்கு இந்த நைன் பாயிண்ட் த்ரீ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம் ரூட் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் கொஷின் மார்க் ஸ்கொயர் எஸ் ஈக்குவல் டுவெல் பாயிண்ட் த்ரீ மைனஸ் நைன் பாயிண்ட் த்ரீ டுவல் பாயிண்ட் த்ரீ மைனஸ் நைன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இப்போ என்ன பண்ண போகிறோம் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட் ஸ்கொயர் எடுக்கிறப்போ ஸ்கொயர் ரூட் போயிடும் த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் கொஷின் மார்க் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் ஃபைவ் விச் இஸ் ஃபோர் அப்போ கொஷின் மார்க்கோட வேல்யூ வேணால் டூ அவ்வளோதான் சிம்பிள் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கொஷின் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகே இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் நைன் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஒன் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து டெசிமலில் இருக்கிறத நம்ம மாற்றிடலாம் ஓகே டினாமினேட்டரில் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபைவ் டிஜிட்ஸ் இருக்குது பாயிண்ட்க்கு அப்புறம் அப்போது நம்ம என்ன பண்ணிடலாம் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் நைன் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஒன் இன்டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோஸ் வச்சு நம்ம மல்டிப்ளை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிடலாம் ஓகே மல்டிபிளன் டிவைட் பண்ணிட்டோன்னா இங்கே நமக்கு ஆல்ரெடி த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்போ மீதி டூ ஜீரோஸ் தான் வரும் இங்கே வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் இனி என்ன பண்ணணும் ரெண்டுக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாமா டூ எயிட்டி நைன் ஜீரோ ஜீரோ பை ஒன் டுவெண்ட்டி ஒன் இதை நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் டூ எயிட்டி நைன் இன்டூ ஹண்ட்ரட் பை ரூட் ஒன் டுவெண்ட்டி ஒன் இதோட வேல்யூ நமக்கு தெரியும் டூ எயிட்டி நைன் இன்டூ டென் பை இதுக்கு லெவனே தெரியும் டூ எயிட் நைன் மட்டும் நம்ம ஷார்ட் கட்டில் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே என்டிங் வித் நைன் அப்போ ரெண்டே ரெண்டு பாசிபிள் என்டிங் வித் என்டிங் வித் நைன் அப்போது என்ன நம்பர்ஸ்லாம் வரும் த்ரீ அண்ட் செவன் ஓகே இப்போ டூ டூ ஆர்ஸ் ஸ்ப்ளிட் அப்புறம் டூ இருக்கும் இப்போ ஒன் ஒன் இஸ் ஒன் இப்போ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாச்சு இதர் தேர்ட்டீன் ஆர் செவன்டீன் இந்த ஒன்னை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் ஒன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் விச் டூ அப்போது டூ இங்கேயே நமக்கு என்ன தான் இருக்குது டூ தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கிரேட்டர் தென் இல்லைன்னா ஈக்குவல் டு இருந்தாவே நம்ம பெரிய நம்பர் தான் எடுத்துக்கணும் அப்போ பெரிய நம்பர்னா செவன்டீன் வந்துடும் அப்போ இதோட ஆன்சர் செவன்டீன் பை லெவன் ஓகேவா கிளியர் தானே இது நான் ஈஸியாக முடிச்சுட்டேன் ஏன்னா நமக்கு ஷார்ட்கட் தெரியுது இல்லைன்னா உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சாலும் ஈஸியாக போட்டுருங்க ஆனால் இதில் வந்து இந்த பார்ட் மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க வேற எல்லாமே நார்மலாக நம்ம எப்போவும் பண்ணுறது தான் ஓகே இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இஃப் ரூட் ஆஃப் எயிட் ஃபார்ட்டி ஒன் to ஈக்குவல் then நைன் தென் ஃபைன் த வேல்யூ ஃபார் ரூட் எயிட் எயிட் 8.41 ஒன் ப்ளஸ் ரூட் ஆஃப் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டெசிமல் எல்லாத்தையும் ஃப்ராக்ஷனில் மாற்ற போகிறோம் இதுக்கு வந்து நம்ம மாற்ற வேண்டாம் இதுக்கு நமக்கு வேல்யூவே தெரியும் இது அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம எப்படி மாற்ற போகிறோம் எயிட் ஃபார்ட்டி ஒன் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜீரோஸ் எயிட் ஃபார்ட்டி ஒன் பை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே இனி ஈஸி தானே இதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் எயிட் ஃபார்ட்டி ஒன் பை ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் எயிட் ஃபார்ட்டி ஒன் பை ரூட் ஆஃப் டென் தௌசண்ட் ப்ளஸ் எயிட் ஃபார்ட்டி ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் லேக் சாரி 10 லேக்ஸ் இப்போது ரூட் எயிட்டி ரூட் எயிட் ஃபார்ட்டி 29 வேல்யூ தெரியும்ல டுவெண்ட்டி நைன் பை டென் ஏன்னா ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் டென் டுவெண்ட்டி நைன் பை ஹண்ட்ரட் நைன் என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத டெசிமில் மாற்றிடலாம் 29 நைன் ப்ளஸ் டூ 0.29 நைன் ப்ளஸ் ஜீரோ ட்வெண்ட்டி நைன் டூ பாயிண்ட் நைன் ஜீரோ balance டூ நைன் ஜீரோ 1, ஜீரோ டூ நைன் நைன் லெவன் பேலன்ஸ் ஒன் டுவெல் பேலன்ஸ் ஒன் டுவல் பேலன்ஸ் ஒன் த்ரீ இப்போ நம்மளோட இதோட ஆன்சர் என்ன தேர்ட்டி டூ பாயிண்ட் டூ ஒன் நைன் சிம்பிள் இது இந்த மாதிரி கூட ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் அதனால் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஓகே இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இஃப் root of ஒன் plus எக்ஸ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் to 13 by 12, பை x. இது நமக்கு என்னதான் தெரியும் இது மொத்தமாவே ரூட் இருக்கு அப்போ வந்து டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் தான் ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆயிடும் ஸ்கொயர் ரூட் போயிடும் 13 ஸ்கொயர் பை 12 ஸ்கொயர் ஓகே இந்த ஸ்கொயரை மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகே நம்ம வந்து இடையில இப்போ சம் of ரூட் ஆஃப் square root of y நான் நீங்கள் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எழுதிடக்கூடாது இது தப்பாகிடும் ஆனால் மொத்தமாக ஒரே ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் உட் தான் இருக்குதுன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ இது என்ன ஆகிடும் இப்போ எக்ஸ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மட்டும் இங்கே வச்சுக்கலாம் இந்த ஒன் அங்கே கொண்டு போயிடலாமா இப்போது தேர்ட்டின் ஸ்கொயர்ஸ் ஒன் சிக்ஸ்டி நைன் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஓகே ஒன் சிக்ஸ்டி நைன் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது எக்ஸோட வேல்யூ என்ன 25. ஃபைவ் சிம்பிள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டும் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஓகேவா சிம்பிளிஃபை ஒன் பை ரூட் ஹண்ட்ரட் மைனஸ் ரூட் நைன்ட்டி நைன் மைனஸ் ஒன் பை ரூட் நைன்ட்டி நைன் மைனஸ் ரூட் ப்ளஸ் ஒன் பை ரூட் நைன்டி எயிட் மைனஸ் ரூட் நைன்டி செவன் அப் டு ஒன் பை ரூட் டூ மைனஸ் ஒன் ஓகே இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த பார்ட்டுக்கு கான்சிகேட் எடுத்து மல்டிபிளான் டிவைட் பண்ண போகிறோம் அப்படி தனித்தனியாக எல்லாத்துக்குமே கான்சிகேட் எடுத்து மல்டிபிளான் டிவைட் பண்ணப் போகிறோம் ஓகே இப்போது ஒன் பை ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் மைனஸ் ரூட் ஆஃப் நைன்டி நைன் அப்போது டெனாமினேட்டரோட கான்சிகேட் எடுத்தால் என்ன ஆகிடும் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரூட் நைன்டி நைன் பை ரூட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரூட் 99, நைன் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு முடிச்சிட்டோம் மைனஸ் ஒன் பை நைன் ரூட் root நைன் மைனஸ் ரூட் நைன்டி எயிட் இன்டூ ரூட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் தெரியும்ல கான்சிகேட்னா இந்த சைனை நம்ம மாத்தி போட்டுக்குவோம் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ப்ளஸ் ஒன் பை ரூட் டூ மைனஸ் ரூட் ஒன் ரூட் டூ ப்ளஸ் ரூட் ஒன் பை ரூட் டூ ப்ளஸ் ரூட் ஒன் இந்த சிம்பிளிஃபை பண்ணிடலாமா மேலே என்ன இருக்குது ரூட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரூட் நைன்டி நைன் டினாமினேட்டர் பாருங்கள் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஆகிடும் கரெக்டா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பியோட ஃபார்ம்லாம் என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போது ரூட் ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன ஆகிடும் வெறும் ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஸ்கொயர் டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் மைனஸ் நைன்டி நைன் க்ளியர் தானே அது மாதிரி செகண்ட் டேம் என்ன ஆகிடுது ரூட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ரூட் நைன்ட்டி எயிட் டிவைடட் பை நைன்ட்டி நைன் மைனஸ் நைன்டி எயிட் அப்படி கடைசியாக என்ன ஆகிடும் ரூட் டூ ப்ளஸ் ரூட் ஒன் பை டூ மைனஸ் ஒன் ஆகிடும் இப்போ டினாமினேட்டரில் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் ஹண்ட்ரட் மைனஸ் நைன்டி நைன் என்ன ஆகிடும் ஒன் ஆகிடும் நைன்டி நைன் மைனஸ் நைன்டி எயிட் என்ன ஆகிடும் ஒன் ஆகிடும் அப்படி டெனாமினேட்டர் எல்லாமே ஒன் ஆகி டினாமினேட்டர் போயிடும் இப்போது நியூமிரேட்டர் மட்டும் பார்க்கலாம் மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி இப்படி இருக்கு இப்ப பாருங்க இந்த ரூட் ஹண்ட்ரட் தான் இருக்கும் இது மாறவே மாறாது இந்த பிளஸ் ரூட் நைன்டி நைனும் மைனஸ் ரூட் நைன்டி நைனும் சேர்ந்து என்ன ஆயிடும் இது கேன்சல் ஆயிடும் இப்போ இந்த மைனஸால் இன்சைட் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் ரூட் நைன்டி எயிட்டும் ப்ளஸ் ரூட் நைன்டி எய்ட்டும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆகிடும் இதை மாதிரி ஒவ்வொரு டேமாக கேன்சல் ஆகி இந்த ரூட் டூ வரைக்கும் கேன்சல் ஆகிடும் எப்படி கேன்சல் ஆகுதுன்னு புரிஞ்சு தானே இப்போ கடைசி என்ன இருக்கும் பிளஸ் ரூட் ஒன் இருக்கும் இப்போ ஆன்சர் என்ன லெவன் அவ்வளோதான் சிம்பிள் கொஸ்டின் தான் பார்க்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து ரொம்ப சிம்பிள் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபைண்ட் த சம் ஆஃப் த்ரீ ப்ளஸ் ஒன் பை ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ ஓகே இதுலேயும் டினாமினேட்டரில் ரூட் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் கான்சிகேட் எடுத்து மல்டிபிளாண்ட் டிவைட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு த்ரீ அப்படியே இருக்கட்டும் ஓகே இதுக்கு ஒன் பை ரூட் த்ரீ இதுக்கு கான்சிகேட் எடுத்து மல்டிபிளாண்ட் டிவைட் பண்ணோம்னா ரூட் த்ரீ பை ரூட் த்ரீ ஆகிடும் ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ பை த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ ஆகிடும் மைனஸ்

3 ப்ளஸ் root 3 பை 3 ப்ளஸ் த்ரீ மைனஸ் root த்ரீ பை 3 த்ரீ சார் 9 மைனஸ் த்ரீ சிக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் plus த்ரீ பை by நைன் இல்லை சிக்ஸ் நைன் மைனஸ் த்ரீ சிக்ஸ் இப்போ எல்சிஏ மொத்தமாக சிக்ஸ் எடுத்துடலாமா சிக்ஸ் எடுத்துட்டோன்னா த்ரீ சிக்ஸ் 3 is எயிட்டீன் ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு ஸோ டூ root த்ரீ ப்ளஸ் த்ரீ மைனஸ் root த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ ஓகே ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கனால இந்த ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கணும் இப்போ எதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாமா ப்ளஸ் 3 மைனஸ் த்ரீ கேன்சல் ஆகிடுது ஓகே மைனஸ் ஒன் root த்ரீ மைனஸ் ஒன் ரூட் த்ரீன்னு ஆகிடும் மைனஸ் டூ root த்ரீ ஆயிடும் மைனஸ் டூ ரூட் த்ரீ ப்ளஸ் 2 ப்ளஸ் டூ ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடுது இப்போ எயிட்டி பை சிக்ஸ் மட்டும்தான் இருக்குது விச் இஸ் த்ரீ சிம்பிள் தான் ஆனால் ஃபஸ்ட்டு உள்ள அந்த கான்சிகேட் பார்ட் மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்துட்டுனா நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஓகே கிளியர் தானே இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் இதோட கான்செப்ட்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் நீங்கள் இந்த ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் வேறு எதாவது ப்ராப்ளம் கிடச்சா அதுவுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இனி நெக்ஸ்ட் வீடியோவில் கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸோடு பார்க்கலாம் ப பாய்